இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது பாடப்போகிற பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். ஒரு முறை தான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன். நான் பைபிள் காலேஜில் ஒரு வருஷம் படிக்கும் பொழுது, அது ஒரு 1 இயர் கோர்ஸ் என்னுடைய 19 வயதில், அப்போ அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் அங்கே போட்டிருப்பாங்க அந்த செவிரில். அது எப்போ பார்த்தாலும் அதை பார்த்து கொண்டு இருப்பேன். ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, சிடி ஸ்டட் என்ற தேவனுடைய மனுஷன் சொன்ன ஒரு காரியம். ஆங்கிலத்தில் அது அப்படி போட்டிருந்தது, ஒன் லைஃப் இட் வில் சூன் பி பாஸ்ட், வாட்ஸ் டன் ஃபார் ஜீசஸ் அலோன் வில் லாஸ்ட். தமிழாக்கத்தில் நான் பண்ணுவேன் என்றால், ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாய் மறைந்துவிடும். இயேசுவுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நிலைத்து நிற்கும். இந்த பாட்டை கேட்பீங்களா? ஒரு முறை தான் வாழ்கிறேன், முழுமையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் நாமம் இயேசு நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற ஒரு சில காரியங்கள், சங்கீதம் 90 ஆரம்பிக்க போகிறேன். சாம் 90 வெர்ஸ் 12, சங்கீதம் 90:12.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது, டீச்சர்ஸ் டு நம்பர் ஆர் டேஸ் தட் வி மே அப்ளை அ ஹார்ட் ஆன் டு விஸ்டம். ஞானமாய் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது என்னதென்றால் ஒரு காரியத்திற்காக வாழ்வது தான், லிவிங் ஃபார் அ சிங்கிள் திங். இப்போ பார்க்கும்போது ஒரு முறை தான் நம்ம வாழ்கிறோம், அந்த ஒரு முறை வாழ்க்கையில் அநேக முறை வாழ்வதற்கே நோக்கம் என்ன என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற பலர் உண்டு. ஒருவர் அழகாக சொல்லுகிறார், மெய்யான தேவனை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது நாம் வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என வாழ்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கவில்லை. ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை அது என்னதென்று நாம் பார்க்கும் பொழுது இட் இஸ் லிவிங் ஃபார் அ சிங்கிள் திங். பழைய ஏற்பாட்டிலே எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எத்தனை நாட்கள் நீங்கள் குன்றி குன்றி நடப்பீர்கள் என்று அவர் கேட்கிறார். கர்த்தர் தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தேவன் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று எலியா சொன்னார். அதே போல் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் குன்றி குன்றி நடக்க முடியாது. ஆற்றில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால் என்று வைத்து ஆண்டவரையும் நாம் பின்பற்ற வேண்டும், உலகத்தையும் நாம் ருசித்து பார்த்து இஷ்டம் போல் நடக்க வேண்டும் என்றால் தேர் இஸ் நத்திங் கால்ட் அ ஃபேஷனபிள் கிறிஸ்டியன், தேர் இஸ் நத்திங் கால்ட் அ வேர்ல்ட்லி கிறிஸ்டியன். ஒன்றிலே உலகத்திற்காக வாழ்வோம் இல்லைன்னா ஆண்டவருக்காக வாழ்வோம். இன்றைக்கு பார்க்கும்பொழுது ஒரு மூன்று காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஃபாலோயிங் காட் சிங்லி அண்ட் லிவிங் ஃபார் ஹிம் சிங்லி. அதில் முதல் காரியம் நம்முடைய வாஞ்சை. நம்முடைய வாஞ்சை யார் மீது இருக்கிறது? எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையின் மையமே என்னுடைய பிள்ளை, இல்லை என்னுடைய கணவர், இல்லைனா என்னுடைய மனைவி, இல்லாட்டா என்னுடைய வேலை, மை ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படிம்பாங்க. பட் அது உலகத்தோடு போகிற காரியங்கள், அது அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற வரைக்கும் இருக்கிறது தான், அதுக்கப்புறம் மறைந்து போகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை எதுவென்று காண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், திஸ் இஸ் ஒன் திங் விச் வி நீட் டு ரிமெம்பர் இன் சாம் 27:4. சங்கீதம் 27:4 பாருங்கள். சங்கீதக்கார் தாவீது ராஜா திரும்பவும் சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே தங்கும்படிக்கு. சி, காட் ஹேஸ் டு பி அ சிங்கிள் திங் இன் ஆர் லைஃப். இஃப் யூ ஹாவ் டு ஃபாலோ ஆஃப்டர் ஹிம், வி ஹாவ் டு டிசையர் ஆஃப்டர் ஹிம். ரொம்ப முக்கியமான காரியம், தட் ஐ வில் ஃபாலோ த லார்ட் அண்ட் ஐ வில் டிசையர் ஆஃப்டர் ஹிம் வித் அ சிங்கிள் ஹார்ட். முதல் காரியம், ஆண்டவர் என்னுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். என்னென்றால் நான் எதை வாஞ்சிக்கிறேனோ அதை தான் நான் பின்பற்றுகிறேன். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்பொழுது, மார்த்தாள் மரியாளுங்கிற ரெண்டு சகோதரிமார்கள், அவங்க வீட்டில் வந்து ஏசு கிறிஸ்து போகிறார். அது எந்த இடத்துல நாம் பார்க்குறோம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:40-42 பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அந்த வீட்டுக்கு போகும்பொழுது மார்த்தாள் ஆண்டவரை வரவேற்று ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறார். ஏன்னோ ஆனால் அந்த இடத்துல மரியாள் வந்து ஆண்டுடைய பாதப்படியில் இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறாள். அப்போது அந்த நேரத்தில் மார்த்தாளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்ன என் தங்கச்சி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என்ன எல்லாவற்றையும் செய்ய விட்டுட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கிறாளேங்கிற ஒரு வேதனையில் ஆண்டிடத்தில் அவள் சொல்லுகிறாள். அப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள், இஃப் யூ டேர்ன் வித் மீ டு Luke 10:42. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், 41:42. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, ஆண்டா கரெக்டாக சொல்ல, நீ எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஆனால் மரியாள் செய்ததை அவள் என்ன செய்தாள் என்றால் தேவையானது ஒன்று, வாட் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், வாஸ் நாட் ஈவன் ஒர்க்கிங் ஃபார் ஜீசஸ் பட் பீயிங் வித் ஜீசஸ். அநேக முறை அவர் ஒர்க் ஃபார் ஜீசஸ் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் பீயிங் வித் ஜீசஸ். அது கேட்குற உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் வருகிற ஒரு சவால் தான்.
ஸோ அந்த டைமில் நம்ம அநேக முறை ஹவு இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ நினைக்கிற எனக்காக செய்கிறது பெரிய காரியம், அஃப்கோர்ஸ் அது தேவை, பட் அதை பார்க்கலும் மேலானது என்னுடைய பாதத்தில் மரியாதை போல் அமர்ந்திருக்கிற பழக்கம். அது எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறதுங்க, எவ்வளவோ காரியங்கள் மனசில் அலசடி பட்டுக்கிட்டே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னிடத்துல ஆண்டது உணர்த்தின ஒரு காரியம், வாட் இஸ் நீட்ஃபுல், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்னுடைய கண்ணில் நீட்ஃபுல்லாக இருக்கிறது ஒன்றாக இருக்கலாம், கர்த்தருடைய கண்ணில் என்ன இம்பார்ட்டுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதை என்ன சொல்கிறான்னா, என்னுடைய பாதத்தில் அமர்ந்திரு, என்னிடத்துல கற்றுக்கொள். அநேக முறை தேவனை பார்க்கிலும் மற்ற ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நேசிக்காதபடிக்கு ஆண்டவரை நேசித்து அவருடைய பாதத்திலே இருக்கிற பழக்கத்தை நம்ம ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஹவு மச் டைம் டூ வி ஸ்பெண்ட் வித் காட், ஹவு மச் டு வி லவ் த லார்ட், நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை தான் பின்தொடர்கிறோம். மார்த்தாளே, நீ செய்கிறது நல்லது, ஆனால் மரியாள் செய்ததை நான் மெச்சுகிறேன். ஏனென்றால் தேவையானது ஒன்று, அது என்னதென்றால் நம்ம பார்க்கும்போது 42, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவரை சேவிப்பதும் ஆண்டோடு இருப்பதும் ஆண்டை கற்றுக்கொள்வது தான் ஆண்டு சொல்கிறார், அவளை விட்டு எடுபடாத பங்கு, நம்மளை விட்டு எடுபடாத பங்கு, தட் இஸ் நீட்ஃபுல். உங்களுடைய கண்ணில் ஆண்டவருக்கு இது தேவைன்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்ணில் அவருக்கு தேவை என்பது என்னதென்று அவர் இங்கே சொல்கிறார். ஒன் திங் ஐ டிசையர், ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். மூன்றாவது காரியம் பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 3:12-13 நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கர்த்தரால் தொடப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் ஆண்டவருக்காக ஓடும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய பழையதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு முன்னானவளை நாடி ஓடுகிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து நான் தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஆரம்பிப்பது ஒன்று, முடிப்பது இன்னொன்று. அதை முடிக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, அவர் சொன்னது போல நான் ஒன்றை செய்கிறேன், அது என்னவென்றால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே பிரசன்னத்தில், ஆண்டவரே ஒன்றை நான் வாஞ்சிப்பேன், உம்மை நான் வாஞ்சிப்பேன், ஒன்று தேவையானது ஆண்டவரே, என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் சரியாக ஆண்டவரே நான் அரேஞ்ச் பண்ண எனக்கு கிருபை செய்தரலும். மூன்றாவது, ஐ வில் டூ ஒன் திங், ஒன்றை நான் செய்வேன். எதை? பின்னானவை நடந்த காரியங்களெல்லாம் நிறைய முறை அப்பொழுது எனக்கு ஆண்டவர் இப்படி செய்தார், என்னோடு பேசினார், இன்றைக்கு என்ன செய்கிறார், அதை நாம் கவனித்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே த லார்ட் பி யோர் டிசையர், மே த லார்ட் பி யோர் டிலைட். என்னோட ஜெபம் பண்ணுறீங்களா? எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி அன்றே நாங்கள் உம்மை தேட, சங்கீதக்காரனை போல உம்மை வாஞ்சிக்க, உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க சுவாமி. பின்னானவளை விட்டு முன்னானவளை நாடி செல்கிற பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஒரு முறை கூட சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாக ராஜா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்தி அருளும். ஆரம்பித்த ஓட்டத்தை கர்த்தருக்குள் நன்றாக ஓடி முடிக்க கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும் ஒரு முறை நாங்கள் வாழ்கிறோம், முழுமையாக வாழ கிருபை செய்தருளும். உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு காட்ட கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். ஆர் கான்டாக்ட் டீடைல்ஸ் ராம்பர்ட் அண்ட் மேகுலா ரத்னையா, மொபைல் நம்பர் 7824001221, ஆர் இமெயில் அட்ரஸ்
rampart.megala@gmail.com. Our website www.legacy-of-life.org.